ரஷ்யா உக்ரைன் மூன்றாம் சுற்று பேச்சுவார்த்தை. ரஷ்யாவுக்கு எதிரான பொருளாதார போரின் அடுத்த பரிணாமம் கடனட்டைகள் செயலிழப்பு. ரஷ்ய பணக்காரர்களின் சொத்துக்கள் முடக்கம் இத்தாலி. சிறுநீரகத்தை விற்று வாழ்க்கை நடாத்தும் மக்கள் ஆப்கானிஸ்தானில் வறுமை தாண்டவம். உக்ரைனுடன் கைகோர்க்கும் மூன்றாம் தரப்பிற்கு எச்சரிக்கை விடுப்பு புடின். பொருளாதார தடைகள் ஓர் போர் பிரகடனமே ரஷ்யா. அமெரிக்க செனட் ஜெலன்ஸ்கி சந்திப்பு. எதிர்வரும் திங்கட்கிழமை, அதாவது நாளை, ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கும் இடையிலான மூன்றாம் சுற்று பேச்சுவார்த்தைகள் இடம்பெறலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைன் தரப்பு பேச்சுவார்த்தை தொடர்பாட்டாளர் டேவிட் அராகாமியா தனது சமூக வலைதளத்தில் மேற்படி அறிவிப்பை வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மேற்படி இரண்டு நாடுகளுக்கிடையே இரண்டு சுற்று பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று முடிவடைந்திருக்கின்றன. முதலாம் சுற்று பேச்சுவார்த்தை எந்த பயனுமற்ற நிலையிலும், இரண்டாம் சுற்று பேச்சுவார்த்தை மனிதாபிமான முறையினை கடைபிடிக்க வேண்டும் என்ற ஒப்பந்தத்துடன் முடிவடைந்த போதிலும், இரண்டு தரப்புகளும் அந்த ஒப்பந்தத்தினை கடைபிடிக்கவில்லை எனவும், மாறி மாறி இருவரும் ஒருவரை ஒருவர் குற்றம் சுமத்தியிருந்த நிலையில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டதுடன் உயிரிழப்பு சம்பவங்களும் பல நிகழ்ந்துள்ள நிலையில் மூன்றாம் சுற்று பேச்சுகள் இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த மூன்றாம் சுற்று பேச்சுவார்த்தையே இறுதியானதாக இருக்கும் என்றும், நிச்சயம் இந்த பேச்சுவார்த்தை ரஷ்யாவின் படையெடுப்பை முடிவுக்கு கொண்டு வரும் என தாம் நம்புவதாக உக்ரைனிய அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவை உக்ரைன் யுத்தத்திலிருந்து வெளியேற்றுவதற்கு காணப்படுகின்ற அனைத்து வழிமுறைகளையும் மேற்கு மற்றும் ஐரோப்பிய நாடுகள் செயற்படுத்தி வரும் நிலையில், இப்போது ரஷ்யாவுக்கு எதிரான புதிய தடையொன்று பிரயோகிக்கப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. பேபால், ஜாரா மற்றும் சாம்சங் போன்ற வர்த்தக பரிவர்த்தனை மற்றும் பண பரிமாற்ற சேவைகள் தமது சேவையினை ரஷ்யாவுடன் முற்றும் துண்டித்துக் கொண்டுள்ளதாக அறிவித்துள்ளன. ஏற்கனவே மாஸ்டர் கார்டு தனது சேவையினை இடைநிறுத்தியதுடன், தற்போது அதனைத் தொடர்ந்து விசா கார்டும் தனது சேவையினை நிறுத்தியுள்ளது. வெளிநாட்டு நிதி நிறுவனங்களின் பண பரிமாற்றம் மற்றும் பரிவர்த்தனை சேவைகள் இவையும் இனிமேல் ரஷ்யாவில் செயல்பட மாட்டாது என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில், சாதாரண ரஷ்யர்கள் பெரும் பாதிப்புக்குள்ளாகியுள்ள நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே சுமார் 100 பில்லியன் பவுண்ட்ஸிற்கும் அதிகமான வர்த்தக உறவுகள் தனது ரஷ்யாவுடனான உறவினை நிறுத்தியுள்ள நிலையில், இப்போது மேற்படி தடை உத்தரவும் செயற்படுத்தப்பட்டுள்ளமையானது மேலும் ரஷ்யாவிற்கு தலையிடியை கொடுத்துள்ளது. இதன் மூலம் ரஷ்ய மக்களை ரஷ்ய அரசுக்கு எதிராக கிளர்ச்சி செய்ய வைத்து அதன் மூலம் போரை நிறுத்தும் முயற்சியாக கூட இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இலகுவாக பணம் செலுத்தும் நிறுவனம் பேபால் மற்றும் அதி உச்ச உலக வரவேற்பை பெற்ற சாம்சங் நிறுவனம் தனது வியாபாரம் மற்றும் வர்த்தக நடவடிக்கைகளை நிறுத்திக் கொள்வதாக அறிவித்துள்ள அதேவேளை, அதி உச்ச வரவேற்பை பெற்ற ஆடை நிறுவனமான ஸ்பானிஸ் மற்றும் இண்டெக்ஸ் ஆகிய விளையாட்டு ஆடை நிறுவனமான பூமா ஆகியவைகளும் தமது வியாபார நிறுவனங்களை ரஷ்யாவிலிருந்து வெளியேற்றுகின்றதாக உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ள நிலையில், ரஷ்யர்கள் எவ்வாறு தமது எதிர்ப்பை காட்டப் போகிறார்கள் என்பது சர்வதேசத்தின் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. உக்ரைன் படையெடுப்பில் ஆக்ரோஷமாகவும் மனிதாபிமானமற்ற முறையிலும் சொத்துக்களை அழித்து சர்வாதிகார போக்கில் செயற்பட்டுக் கொண்டிருக்கும் ரஷ்யாவின் கடும் போக்கை கட்டுப்படுத்த இத்தாலி புதிய முயற்சி ஒன்றை எடுத்துள்ளது. பொருளாதார தடைகளுக்கு சற்றும் அஞ்சாத ரஷ்யாவை இந்த வழியிலாவது தடுத்து பார்ப்போம் என்ற நோக்கில், ரஷ்ய பணக்காரர்கள் நால்வரின் 118 மில்லியன் பவுண்ட்ஸ்கள் பொறுமதியான மொத்த சொத்துக்களையும் முடக்கம் செய்துள்ளது இத்தாலி அரசு. ஜெனடி டிம்சென்கோ, அலெக்சி மொர்டாஷோ, அலிசர் உஸ்மானோவ் மற்றும் விளாடிமிர் சோலோவிவ் ஆகிய 4 ரஷ்ய நாட்டு பணக்காரர்களின் ஆடம்பர படகுகள், ஆடம்பர விமானங்கள் மற்றும் வில்லாக்கள் உட்பட பல பெறுமதியான சொத்துக்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும், உடனடியாக ரஷ்யா போர் நிறுத்தத்தை அறிவித்து சமாதான மேசையில் அமர வேண்டும் எனவும் இத்தாலி தெரிவித்துள்ளது. ரஷ்ய அதிபர் தனது ராணுவ பலம் முழுவதையும் தனிநபர்கள் மீதே, அதாவது ரஷ்ய பணக்காரர்கள் மீதே தக்க வைத்திருந்தார் என்பதும், இப்போது இந்த முடக்கத்தின் பின்னர் ரஷ்ய ராணுவத்தின் வளர்ச்சி கட்டுப்படுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகின்ற அதேவேளை, ஏனைய நாடுகளும் குறிப்பாக பிரித்தானியா மற்றும் ஜெர்மனி போன்ற நாடுகள் இப்போது ரஷ்ய பணக்காரர்களை தேடி வலை வீசிக் கொண்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. ஆப்கானிஸ்தானில் வறுமையின் கோரத்தாண்டவம் காரணமாகவும், வேலையில்லா திண்டாட்டம் காரணமாகவும் மக்கள் தமது உடற்பாகங்களை விற்று வாழ்க்கை நடாத்திக் கொண்டிருக்கின்ற கொடுமை அரங்கேறி வருகின்றது. ஆப்கான் தலைநகருக்கு அருகில் சிறுநீரக கிராமம் என்ற ஒரு கிராமத்தை உருவாக்கி அங்கு மக்கள் சென்று தமது சிறுநீரகங்களை விற்பனை செய்து வருகின்றனர். ஒரு சிறுநீரகத்தை குறைந்தது 1500 அமெரிக்க டாலர்களுக்கு குறையாமல் விற்பனை செய்து வருகின்றனர். குடும்பத்திற்கும் தனது குழந்தைகளுக்கு உணவூட்டுவதற்காக தனது சிறுநீரகங்களை விற்பதற்கு முன்வருவதாக ஆப்கானியர் ஒருவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருந்தார். ஆப்கானிஸ்தான் கடந்த 20 ஆண்டுகால போர் மற்றும் அமெரிக்க ஆக்கிரமிப்புக்கு
போருக்கு பிறகு தற்போது தலிபான்களின் அடிமைத்தனத்திற்குள் சிக்கி தவிக்கிறது. ஏற்கனவே மோசமான மனிதாபிமான சூழ்நிலை இப்போது தலிபான்களினால் மேலும் மோசமாகியுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் அறிக்கையின்படி நாட்டின் மொத்த சனத்தொகை 38 மில்லியன். இதில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் கடுமையான பட்டினியால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதிலும் கிட்டத்தட்ட 9 மில்லியன் ஆப்கானியர்கள் பஞ்சத்தின் கடுமையான பாதிப்பில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொருளாதார நிபுணர்கள் ஆப்கானுக்கு எதிரான பொருளாதார தடைகளை உடன் நீக்குமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளனர். உக்ரைன் அதிபரின் வேண்டுகோளின் அடிப்படையில் உக்ரைன் வான்பரப்பிற்கு மேல் விமானங்கள் பறக்க வளிமண்டல தடையினை பிரயோகிக்க முன்வரும் எந்த நாட்டினரும் மிகப்பெரிய ஆபத்தை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் உருவாகும் என ரஷ்ய அதிபர் புடின் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நேட்டோ மற்றும் மேற்கு நாடுகளிடம் விமான தடை வளிமண்டலத்தை உக்ரைன் மீது விரிக்கும்படி உக்ரைன் அதிபர் கேட்டுக்கொண்டார். இந்த வேண்டுகோளிற்கு பதிலளித்த புடின், உக்ரைன் மீது ரஷ்ய விமானங்கள் பறக்க முடியாது போகுமாயின் நிச்சயம் மேற்கு நாடுகள் 3rd தரப்பினராக கருதப்படுவதோடு அவர்களும் இந்த போரில் பங்கேற்பதாக கருதப்படுவார்கள் என்றும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேற்படி வேண்டுகோள் நேட்டோவினால் நிராகரிக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. உக்ரைன் மீது ரஷ்யா மேற்கொள்கின்ற நேட்டோ மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் அனுமதியற்ற யுத்தம் காரணமாக மேற்கு நாடுகள் ரஷ்யா மீது பலதரப்பட்ட பொருளாதார தடைகளை விதித்துள்ளமை ரஷ்யாவுக்கு எதிரான போர் பிரகடனமாகவே கொள்ளப்பட வேண்டும் என ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் தெரிவித்துள்ளார். மாஸ்கோ விமான பயிற்சி மையத்தில் விமான பணியாளர்களிடம் பேசும் போதே புடின் மேற்கண்டவாறு தெரிவித்திருந்தார். மேற்கு நாடுகள் ரஷ்யா மீது மேற்கொண்ட தடைகள் ரஷ்யாவை எந்த விதத்திலும் பாதிக்க மாட்டாது என்றும் ரஷ்யர்கள் பாதுகாப்பாகவும் குறைவின்றியும் இருக்கிறார்கள் என்றும் அதற்கு தாம் கடவுளுக்கு நன்றி கூறுவதாகவும் ரஷ்யா மீது விதிக்கப்பட்ட பொருளாதார தடைகளுக்கு நிச்சயம் மேற்கு நாடுகள் பதில் கூற வேண்டிய காலம் வரும் எனவும் எந்த சவாலையும் எதிர்கொள்ள ரஷ்யா தயாராக இருப்பதாகவும் புடின் மேலும் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பு உக்ரைனில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 10 நாட்கள் நிறைவடைந்ததன் பின்னர் முக்கிய சந்திப்பொன்று உக்ரைன் அதிபர் மற்றும் அமெரிக்க செனட் சபைக்கும் இடையில் தொழில்நுட்ப சந்திப்பொன்று சனிக்கிழமை இடம்பெற உள்ளதாக தெரிய வருகின்றது. உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி மேற்கு நாடுகள் மற்றும் நேட்டோ உட்பட அமெரிக்கா போன்ற நாடுகளிடம் உதவி கேட்ட போதெல்லாம் உதவி செய்ய முடியாத நிலையிலேயே காணப்பட்டன. காரணம் ரஷ்யாவின் எச்சரிப்பாகும். இந்நிலையில் 2 தரப்புகளுக்கும் இடையில் சிறிய நேரத்திலான யுத்த நிறுத்தம் ரஷ்யாவினால் அறிவிக்கப்பட்டதன் பின்னர் அமெரிக்க செனட் சபை உடனடியாக உக்ரைன் அதிபரை மெய்நிகர் தொழில்நுட்பத்தின் வாயிலாக சந்தித்து பல விடயங்கள் பேசப்பட்டதாகவும் அதில் உக்ரைன் அதிபர் அமெரிக்காவின் உதவியை மேலும் அழுத்தி கேட்டுக்கொண்டதாகவும் கூறப்படுகின்றது. உக்ரைன் அதிபர் விடுத்த பல வேண்டுகோள்கள் நேட்டோவினால் நிராகரிக்கப்பட்ட நிலையில் இக்கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நேட்டோ உக்ரைன் சார்பாக செயற்படுமாக இருப்பின் ரஷ்யாவை உலக யுத்தம் ஒன்றிற்கு அழைப்பு விடுப்பதாக அமையும் என்றும் நேட்டோவின் நோக்கம் இந்த யுத்தம் உக்ரைன் நாட்டிற்கு அப்பால் செல்லாமல் தடுப்பதுமே ஆகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.